ஹே காய் சார் வெல்கம் டு அரமா விஜய் இந்த உலகத்தில் செக்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்குது ஸோ அது வந்து மனிதர்களும் பண்ணிக்கிட்டுருக்குறாங்க மிருகங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கு விலங்குகள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கு சரி இது எல்லாமே வந்து ஏன் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னோடய இனப்பெருக்கத்தை வந்து பெருக்கிறதுக்காக தான் அதுக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு ஓகே இந்த இனப்பெருக்கத்தை பெண் பெருக்கிறதுக்காக அந்த மிருகங்களும் அனிம ப்ளஸ் வந்து மனிதர்களுமே இருக்கிறோம் ஆனால் இந்த இனப்பை இந்த செக்ஸை வந்துட்டு ரொம்ப அதிகம் பண்ணணும் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்து மனிதர்கள்ட்ட மட்டும்தான் வந்து இருந்துகிட்டு இருக்கே தவிர விலங்குகளிட்ட வந்துட்டு கிடையவே கிடையாது ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இதில் வந்து பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்படி வந்துட்டு உங்களோட செக்ஸை வந்துட்டு நீங்கள் அதிகம் பண்ணலாம் அதாவது வித்தவுட்டு நீங்கள் வந்துட்டு வயக்ரா யூஸ் பண்ண தேவையில்ல ப்ளஸ் வந்துட்டு எந்த ஒரு ட்ரக்ஸும் யூஸ் பண்ண தேவையில்ல எந்த ஒரு டேப்லெட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல ஸோ இந்த எல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்மளோட செக்ஸோட அந்த அபிலிட்டி இருக்கும் பாருங்களா அந்த திறமை அந்த செக்ஸு பண்ணுறதுக்கான அந்த ஒரு உடம்புல அந்த ஸ்ட்ரென்த்து அந்த ஸ்டெமினா எல்லாமே வந்து இது மூலமாக வந்துட்டு அதிகமாகறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் எல்லாம் நிறையவே பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ரிசர்ச்சில் வந்து நிறைய ரிசல்ட் எல்லாம் கிடைச்சிருக்கு ஸோ அதை பற்றி தான் இந்த இதில் வந்து போகிறோம் ஓகே முதல்ல வந்துட்டு அப்படி என்ன தாண்டா இதில் வந்து பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த ஹெரார் ஃபிலிம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதாவது பேய் படங்கள் ரொம்ப திகிலான படங்கள் இதுகெல்லாமே வந்து பார்த்தாச்சுன்னா செக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க இது எப்படி அதிகமாகும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அதாவது இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ஹெரார் மூவிஸ் அதாவது பேய் படங்கள் இதெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ ஸோ அந்த டைம்ல ஆகும்னு சொன்னோன்னா உங்களோட ஹார்மோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அது வந்து அந்த பயத்தை வந்துட்டு உருவாக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த பயத்தை வந்துட்டு உருவாக்குறப்ப அது ஆகும்னு சொன்னால் உங்கள் பாடியில் இருக்கிற எல்லா இடத்துக்குமே வந்து அது வந்து அது அந்த மெசேஜை வந்துட்டு பாஸ் பண்ணி உங்களை வந்துட்டு பயப்பட வைக்கும் ஸோ அந்த பயப்பட வைக்கும் போது ஆகும்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பிபி ஆகும் இல்லையா ஸோ அந்த எப்போ வந்து பிபி ஆகுறப்போ உங்களோடய ப்ளட் ப்ரெஷர் வந்துட்டு அதிகமாகும் உங்களோட ரத்த ஓட்டங்கள் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் ரொம்ப வேகமாக இருக்கும் ஸோ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு அதை வந்து பார்க்குறப்ப எப்போயுமே வந்துட்டு ஒரு உடம்புல வந்துட்டு அதிகமான ரத்த ஓட்டங்கள் வந்து உருவாகிறப்ப வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு அது கூலாகனே அதை வந்து அதுவே வந்துட்டு மாற்றிக்கிறோம் செக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு மூடை வந்துட்டு வர வச்சிடும் ஸோ இது மூலமாக வந்துட்டு ஹெரார் படம் பார்க்குறதுனால திகில் படங்கள் பார்க்கறதுனால உங்களோட செக்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கு இது ஒரு இது ஒரு வகையான சான்ஸு அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அதாவது அதிகமாக இருந்தால் வேலைகள் செய்கிறோம் இந்த இதெல்லாம் வந்து செய்கிறதுனால நம்மளோட செக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரும் ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி சொல்றீங்க நாங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தப்ப நல்லா நிறையவே ஒர்க் பண்ணுறேன் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் வீட்டில் போய்ட்டு பட்டு தூங்கிடுறேன் எனக்கு வந்து செக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு தாட்ஸே வந்து வர்றது கிடையாது அப்படின்னுலாம் வந்து நீங்கள் சொல்லுவீங்க ஆக்சுவலாக வந்து அது அந்த மாதிரி கிடையாது ஒரு ஒரு மனிதனுக்கும் ஒரு லிமிட்டுன்னு இருக்குது உங்கள் பாடியோட கண்டிஷன் ஸோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் அதை விட நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறப்ப உங்கள் பாடியில் யாராக இருந்தாலுமே அது வந்து டயர்டாயிட்டு தூங்கிடுவாங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்க்குறப்ப நீங்கள் வந்துட்டு உங்கள் பாடிக்கு வந்துட்டு எவ்வளோ தேவையான அளவு ஒர்க் பண்ணணுமோ எப்போயுமே வந்து நீங்கள் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி என்னென்ன பண்ணணுமோ ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சோடனே அப்போ ஆகும்னு சொன்னால் நீங்கள் டெய்லி வந்துட்டு அந்த ஆக்டிவாக இருக்கிறப்ப உங்களோட அந்த ரத்த ஓட்டங்கள் வந்துட்டு அதிகமாக ஆரம்பிக்கும் ஸோ அது மூலமாகவும் வந்து நிறையவே வந்து உங்களுக்கு வந்து அந்த செக்ஸை வந்துட்டு அதிகம் பண்ணுறதுக்கான மூட்ஸ் அதிகம் பண்ணுறதுக்கான ஒரு எண்ணங்கள் வந்துட்டு உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும் ஸோ அது மூலமாகவும் வந்துட்டு உங்களோட செக்ஸ் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வாட்டர்மேலன் இருக்கு பாத்தீங்கன்னா தண்ணி பழம் இல்லையா ஸோ இந்த தண்ணி பழத்து மூலமாகவும் வந்து ரொம்ப செக்ஸ் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் சொல்றாங்க சயின்டிஸ்ட்டுங்க இது எப்படி தண்ணி பழத்து மூலமா வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சொல்வீங்க அதாவது இப்ப நிறைய பேர் வந்து செக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி செக்ஸ் பண்ற டைம்ல ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த அது வந்து ரொம்ப லாங் டைம் வந்து ப்ராசஸ்ஸாக இருக்கு அது கொஞ்சம் ஷார்ட் டைம்லேயே வந்துட்டு முடிஞ்சுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்றப்ப அவங்க வந்து ஒரு தேவையான அளவுக்கு ஒரு ட்ரக்ஸும் எடுப்பாங்க இல்லைனா ஒரு இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து அவங்க வந்துட்டு இந்த டேப்லெட்ஸ் அவங்க இல்லையா வயகர டேப்லெட்ஸ் இந்த மாதிரி ஸோ அந்தது ஒரு வயகிற டேப்லெட்ஸ்க்கு ஈக்குவலான ஒரு மூலப்பொருட்கள் வந்துட்டு அந்த வாட்டர்மில்னனில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த வாட்டர்மில்லன்ஸ் வந்து எப்போ வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோமோ அந்த வாட்டர்மில் வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு வயக்கரா சாப்பிட்டாச்சுன்னு சொன்னால் எவ்வளோ ஈக்குவலாக இருக்குமோ அதே அளவுக்கு ஈக்குவல் வந்துட்டு ஒரு வாட்டர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அது மூலமாகவும் வந்து உங்களுக்கு வந்து செக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம வந்து அதிகமான கோபப்பட்டு ஒய்ஃப்கிட்ட எல்லாம் வந்து பேசுவாங்க சில வீட்டுல எல்லாம் பார்த்துருப்பீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எப்போ பேரு சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க அந்த சண்டை போட்டுட்டே இருக்கிற டைம்ல என்னாகும் அப்படின்னு சொன்னோம்னா நைட்டு சண்டை போடுவாங்க மார்னிங் பார்த்தாச்சுன்னா ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டுப்பாங்க சோ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துட்டு எல்லாத்துக்குமே அவருக்கு இல்லையா சோ அந்த வகையில வந்து பாக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் இருக்கட்டும் இல்ல வந்து ஒரு கப்புல்ஸாக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவங்க வந்துட்டு ரொம்ப அவங்களுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப கோபமான ஒரு சண்டைகளோ இல்லை ஒரு பேச்சுவார்த்தைகளோ நடக்கும் இல்லையா ஸோ அந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கிறப்ப அவங்களுக்குள்ளே வந்து கோபம் வரும் அந்த பிபி வரும் ஸோ அது மூலமாக வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த டென்ஷன் அதிகமாகி அந்த இது ஃபுல்லாக வந்துட்டு அவங்க பாடி ஃபுல்லாக வந்துட்டு பரவ ஆரம்பிக்கும் அந்த கைகள் கால்கள் நடுக்கம் இந்த மாதிரி எல்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ அப்போ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பிபி வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அது மூலமாக அவங்களோட ரத்த ஓட்டங்கள் வந்துட்டு அதிகமாகும் அதே ரத்த ஓட்டங்கள் அதிகமாகிட்டு அதை வந்துட்டு கூழ் பண்ண ஆரம்பிக்கிற டைமில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த ரத்த ஓட்டங்கள் அதிகமானோடனே அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த மனிதனோட அந்த எண்ணங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு டவுன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ரிலாக்ஸனஸை தேட ஆரம்பிக்கும் ஸோ அப்போ வந்து நம்ம மைண்டு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அந்த செக்ஸு பண்ணுறதுக்கான ஒரு மூடுக்கு வந்துட்டு போக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் அதிகப்படியான கோபங்கள் வந்துட்டு உங்கள் ஒய்ஃப்கிட்டையோ இல்லை வந்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்டையோ யார்கிட்டயோ நீங்கள் வந்து பேசுகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த எண்ண அந்த கோபங்கள் வந்து லாஸ்ட்டில் வந்துட்டு உங்களை வந்து செக்ஸ் போய் பண்ணுறதுக்கான ஒரு லெவலுக்கு கொண்டு போய்ட்டு வந்து விட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவலி வந்து இது காமனான ஒரு விஷயம் இந்த டவுட் வந்து எல்லாருக்குமே இருந்திருக்கும் இது எப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு சண்டை போடுறாங்க மார்னிங் பேசுறாங்கட்டு பட் இந்தலாம் சய்டிஸ்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணியெல்லாம் பார்க்குறப்ப இது மூலமாக வந்துட்டு அது ப்ரூஃப் ஆயிடுச்சு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ரெட் கலர்ஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த ரெட் கலர்ஸ் வந்து ரொம்ப ஹாட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது ஒரு மனிதன் ஆணாக இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஸோ அவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஒரு டிஸ்கஸ் எல்லாம் நடத்தி பார்க்குறப்ப அவங்க ரெண்டு பேத்துக்குமே என்ன தோணுது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயமே வந்துட்டு ஹார்ட் அதாவது ரெட்டாக இருக்கிற ஐட்டங்கள் வந்து ரொம்பவே வந்துட்டு ஒரு அட்ராக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதுக்காக இந்த அட்ராக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து அந்த இமோஷன்ஸை வந்துட்டு வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ரெட் கலர் வந்து எப்பயுமே வந்துட்டு ஒரு சிம்பிளாக இருக்குது ஸோ அது மூலமாக தான் வந்து அந்த செக்ஸ் வந்து அது மூலமாகவும் வந்து ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு டவுட்டெல்லாம் வந்திருக்கும் இந்த இதே டவுட்டு எனக்கும் கூட ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு அது என்ன டவுட்டுன்ற நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது இந்த வேலன்ஸ் டேக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது கிரீட்டிங்ஸ் கார்டு கொடுப்போம் இல்லை கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து கிஃப்ட் கொடுப்போம் இல்லை வேற ஏதாவது ரெட் கலரில் பலூன் கொடுப்போம் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமா வந்து பண்றோம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அந்த வேலண்டேஸ் கார்டில் கூட கூட நீங்க வந்து ரெட் கலரில் சிம்பிளில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட்டு போட்டிருக்கே தவிர இது வரைக்கும் எந்த ஒரு கார்டு நானும் பார்த்துக்கல ப்ளூ கலர் கார்டு ஹார்ட்டு போட்டு ஒரு எல்லோ கலர் ஹார்ட்டு போட்டு இந்த மாதிரி வந்து எந்த கார்டும் நானும் பார்த்துக்கல மேக்ஸிமம் எல்லாமே வந்து அந்த ரெட்டுக்கு ஹார்ட் அப்படின்னு சொல்லி வந்தாலே வந்து எல்லாமே வந்து ரெட்டு தான் வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ அதுக்கெல்லாம் என்னடா ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூட எவ்வளோ நாள் யோசிச்சுருந்தேன் பட் இன்னைக்கு வந்து இது மூலமா வந்து நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு ஓகே இதுதான் வந்துட்டு மெயின் ரீசன் போல ஸோ அந்த இமோஷன்ஸ் வந்துட்டு வெளிக்காட்டுறதுக்கான ஒரு கலர் தான் வந்து அந்த ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது மூலமாக தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே இந்த ரெட்டு கலரும் கூட வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்களோட செக்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓவரால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்ப ஒன்றே ஒன்று மட்டும் வந்து எல்லாத்துலேயும் காமனா இருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட பிளட்டோட அந்த ஓட்டங்கள் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த ரத்த ஓட்டங்கள் வந்து நம்ம உடம்புல அதிகமா இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு அந்த செக்ஸ் பண்றதுக்கான அந்த எண்ணங்களுமே வந்துட்டு ரொம்ப அதிகமாகுது அப்படின்ற மட்டும் ஃபைனலாக வந்து சயின்டிஸ்ட்டுங்க வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த விஷயங்கள்லாம் வந்து அட்லீஸ்ட் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்களும் உங்களுக்கும் நடந்துருக்கலாம் சம்டைம்ஸ் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பா ஃபாலோ கூட பண்ணுங்கள் அப்படி பண்ணிவிட்டு சப்போஸ் உங்களுக்கு அது வந்துட்டு உண்மையா இல்லையா அப்படின்னு வந்து நீங்கள் வேணால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யூ டூ ஆல் ஜெய்ஹிந்த்